வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கம்பூங் ஸ்ரீலாலா குலுவாங் ஜோஹோர் என்கின்ற முகவரியில் அமைந்துள்ள திருக்கோவில். அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2021 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு சிவனருள் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு விளக்கின் மகிமை. வெள்ளிக்கிழமைன்னா கொஞ்சம் விளக்கேற்றணும் இல்லையா? நாள்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு கண், காது, மூக்கு, வாய், உடம்பு என்று சொல்லக்கூடிய 5 பொறிகளை கொடுத்துருக்கிறார். 5 பொறிகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதன் மூலமாக 5 புலன்கள் நம்மிடம் செயல்படுகின்றன. கண்ணை கொண்டு பார்க்கிறோம், வாயை கொண்டு சாப்பிடுகிறோம் பேசுகிறோம், காதை கொண்டு கேட்கிறோம், மூக்கை கொண்டு சுவாசிக்கிறோம், உடம்பை கொண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரிகிற அந்த 5 செயல்களையும் 5 புலன்களையும் நம்ம வந்து செய்கிறோம். 5 பொறிகள், அதனுடைய 5 புலன்கள், அதை வைத்து கொண்டு 5 பூதங்களை படைத்திருக்கிறார். இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய, நெருப்பு என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களை நமக்கு படைத்திருக்கிறான். 5 பொறிகளை கொடுத்து, 5 புலன்களை படைத்து, 5 பூதங்களில் இருக்கக்கூடிய கடவுளை கண்டறியும் மிகப்பெரிய ஒரு பக்தி கோட்பாட்டை நமக்கு இறைவன் நல்கியிருக்கிறான். ஒரு ஆழ்வார் சொல்லுவார், வையம் தகழியா, ஒரு விளக்கு ஏற்றப் போகிறார். எப்படி ஏற்றப் போகிறார்? அந்த வையத்தையே ஒரு அகலாக வைத்து, வார்கடலே நெய்யாக, அந்த அகல்ல கடல் முழுவதையும் நெய்யாக ஊற்றி, வெய்ய கதிரோன் விளக்காக, கடவுளையே, சூரியனையே விளக்காக ஏற்றி அவனை கடவுளாக காணக்கூடிய வழிபாட்டு முறையை ஒரு ஆழ்வார் சொல்லுகிறார். அப்போ திருவிளக்கு என்பது நமக்கு என்ன செய்யும்? விளக்கேற்றி தான் எந்த வழிபாட்டையும் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய இந்து மத மரபிலே முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த விளக்கேற்றுவதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், வீட்டில் விளக்கேற்றினா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. வீட்டில் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எல்லோரும் விளக்கேற்றணும் வீட்டுக்குள்ளே. அந்த விளக்கு என்ன செய்யும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் ஒளிந்திருக்கக்கூடிய இருட்டை அகற்றும், நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய இருளையும் அகற்றும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. நல்ல பேச்சு, தெளிவாக உண்மையாக வாய்மையாக பேசுகிறதான் சொல்லக விளக்கு. அதில் வந்து ஒரு சுடர் கிளம்பும். நீங்கள் சொல்லுகிற சொல்லெல்லாம் ஒரு சுடராக, சுடர் திகழுகிற, பிரகாசிக்கிற, உண்மையாக இருக்கக்கூடிய, சொன்னது நடக்கக்கூடிய சொல்லாக மாறணும்னா அது சொல்லக விளக்காக இருக்க வேண்டும். பல்லக விளக்கது பலரும் காண்பது. கோயிலில் போய் பார்த்தோம்னா பலரும் காணக்கூடிய அளவில் விதவிதமான விளக்குகள் அது பார்க்குறோம். நல்லக விளக்கு என்று ஒன்று இருக்கிறது. இல்லக விளக்கு, சொல்லக விளக்கு, பல்லக விளக்கு என்று சொன்னவர் திருநாகர் சுவாமிகள். நல்லக விளக்கு எது என்று சொன்னால், அது நமசிவாயவே என்று சொல்லுகிறார். நமசிவாய, நமசிவாய என்று சொல்ல 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 நமக்கு நல்ல அகமாக பிரகாசிக்கிற இருள் விலகி இருக்கக்கூடிய அகமாக விளக்கு நம்முள்ளே பிரகாசிக்க தொடங்கும், வாழ்க்கையில் ஜொலிக்க தொடங்கலாம். பொதுவாக அந்த விளக்குன்னு பார்க்கும்போது ஒரு குத்து விளக்கு வச்சுக்கோமே, குத்து விளக்கில் இந்த 3 கடவுளர்கள், மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய 3 கடவுள்களும் நமக்கு வந்து குத்து விளக்குள்ளே இருக்காங்க அப்படின்வாங்க. ஒரு குத்து விளக்கு நிற்கிது, அதில் பாதமாக பிரம்மா இருக்கிறார், அதனுடைய தண்டாக மகாவிஷ்ணு இருக்கிறார், அதனுடைய உச்சியாக சிவபெருமான் இருக்கிறார், அதில் ஏற்றப்படுகிற சுடராக மகாலட்சுமி இருக்கிறார். அந்த மகாலட்சுமி தான் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சுடரை, அந்த சுடர் பிரகாசிக்கிற சுடரில் வந்து மகாலட்சுமி இருக்கிறார். அந்த சுடர் அது தருகிற ஒளி இருக்குல்ல, சுடர் மகாலட்சுமி, அது பரப்புகிற ஒளியிலே சரஸ்வதி இருக்கிறார். இந்த 2 இருந்தால் 10மா? 10ஆது இல்லை, அதுக்கு சக்தி வேண்டுமல்லவா. அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் பராசக்தி இருக்கிறார், பார்வதி தேவி இருக்கிறார் என்று இந்த விளக்கு தத்துவத்தை சொல்வார்கள். ஆக ஒரு நல்ல விளக்காக, ஒரு நல்லக விளக்காக எந்த செயலை தொடங்கும் போதும் ஒரு விளக்கேற்றி தொடங்குவது, ஒரு கற்பூரமேற்றி தொடங்குவது,
வீட்டுக்குள்ளே எங்கேயும் கிளம்பினாலும் நம்ம ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு கிளம்புவது, எந்த செயலை செய்தாலும் ஒரு விளக்கேற்றுவது. அப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே விளக்கின் மகிமையை தெரிந்து கொண்டோம். சிவனருள் என்றைக்கும் சித்தித்திருக்கட்டும். மற்றும் ஒரு தகவலோடு சந்திப்போம். வணக்கம். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.